தெரிவிக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்களும் கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்ற தகவலை ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 400 கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கக்கூடிய சூழலில் ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பை பொறுத்தவரை இந்திய அளவில் 360 கூடுதலான இடங்களை பாஜக கூட்டணி பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா டுடே கருத்து கணிப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட அந்த பிற கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் தமிழகத்தில் 6 முதல் 8 இடங்களை கைப்பற்றும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். மும்முனை போட்டி நிலவக்கூடிய தமிழகத்தில் இந்தியா மற்றும் என்டிஏ கூட்டணி அல்லாத, அதாவது பாஜக மற்றும் திமுக காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி அல்லாத பிற கட்சிகள் 6 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது நேரடியாக அதிமுகவை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு ஏறக்குறைய 6 மக்களவை தொகுதிகளில் இருப்பதாக பார்க்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. அதே நேரம் இந்தியா அளவில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 360 இடங்கள் வரை பாஜக கைப்பற்றும் என்று, அந்த கூட்டணியோடு சேர்த்து கைப்பற்றும் என்று சொல்லப்படுகின்றது. அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் இந்தியாவில் 272. அதே நேரம் கூட்டணி முறையில் அந்த 360 நெருங்குவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டணியோடு இணைந்து 400 கூடுதலான இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக 360 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். மக்களவை தேர்தலில் இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு விவரங்களை பார்க்கின்றோம். பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி 1 முதல் 3 இடங்களை தமிழகத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியா கூட்டணி, திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் இவர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி 26 முதல் 30 இடங்களை கைப்பற்றும் என்கின்ற தகவலையும் இந்தியா டுடே தன்னுடைய கருத்து கணிப்பாக தெரிவித்திருக்கின்றது. கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே விட்டுவிட்டு மற்ற 38 தொகுதிகளிலும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான கருத்து கணிப்பு முடிவை பொறுத்தவரை அதிகபட்சமாக காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் இணைந்த இந்தியா கூட்டணி என்பது 30 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மற்ற கட்சிகள், அதாவது அதிமுக 6 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான சூழல் இருப்பதாக இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பை பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது 154 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியே ஒட்டுமொத்தமாக 154 இடங்களைத்தான் கைப்பற்ற முடியும் என்கின்ற முடிவை தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றது ரிபப்ளிக் தொலைக்காட்சி. ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையிடம் இந்தியாவில் 272 இடங்கள், அதற்கு கூடுதலாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கடந்த முறை இந்தியா கூட்டணி, அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் கடந்த முறை இருந்த பொழுது காங்கிரஸ் 52 இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தார்கள். கூட்டணியாக சேர்ந்து கிட்டத்தட்ட 92-94 இடங்களைத்தான் அந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கடந்த முறை கைப்பற்றியிருந்தது. இந்த முறை காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, இந்திய அளவில் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கின்றார்கள். ஆம் ஆத்மி இருக்கின்றார்கள், மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கின்றார்கள், தமிழகத்தின் பலமான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த முடிவு இருக்கு. என்டிடிவி முடிவை பொறுத்தவரை பாஜக தலைமையிலான கூட்டணி 371 இடங்களை கைப்பற்றும் என்கின்ற கருத்து கணிப்பை என்டிடிவி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 125 இடங்களில் மட்டுமே இந்தியாவில் முன்னிலை பெறும் என்ற தங்களுடைய கருத்து கணிப்பு தகவலை என்டிடிவி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள். மற்றபடி 47 தொகுதிகள் பிற கட்சிகளுக்கு, அதாவது இந்த 2 கூட்டணியிலும் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் 47 இடங்கள் வரை கைப்பற்றும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ரிபப்ளிக் தொலைக்காட்சி, என்டிடிவி உள்ளிட்டவை வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு விவரங்கள் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களை காட்டிலும் கிட்டத்தட்ட 80 முதல் 100 இடங்கள் வரை கூடுதலாக பாஜக கைப்பற்றும் என்கின்ற தங்களுடைய கருத்து கணிப்பு விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் பின்தங்கிய நிலையிலேயே கருத்து கணிப்பு முடிவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். சற்று முன்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்திருந்த மல்லிகார்ஜுன கார்கே 290 இடங்களை காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்ற தகவலை எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம் என்றால் இந்தியா கூட்டணி 125 இடங்களிலிருந்து 160 இடங்களுக்குள் தான் கைப்பற்றும் என்கின்ற கருத்து கணிப்பு முடிவாகவே வெளிவந்திருக்கின்றது என்டிடிவி, ரிபப்ளிக் தொலைக்காட்சி உள்ளிட்டவை எல்லாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6 இடங்கள் வரை அந்த கூட்டணிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த திமுக கூட்டணி 30 இடங்கள் வரை கைப்பற்றும் என்ற தகவலையும் இந்தியா டுடே தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றது.